கொரோனாவால் இள வயதினர் இறக்கும் விகிதம் குறைவாக உள்ளதால் இளைஞர்கள் தங்களுக்கு கொரோனாவால் எந்த பாதிப்பும் இல்லை என நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களின் கருத்து தவறு என நிரூபித்து உள்ளது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 16 வயது சிறுமியின் மரணம். இது குறித்து விரிவாக பார்ப்போம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 60 வயதையும் தாண்டியவர்கள் மற்றும் நீண்ட கால நோய்களை கொண்டிருந்தவர்கள். இந்த தகவல் அனைத்து நாடுகளிலும் உறுதியாகி உள்ளது. இதனால் உலகெங்கும் இளைஞர்கள் பலர் கொரோனா தங்களை ஒன்றும் செய்யாது என நம்புகின்றனர். ஈரானில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட இளைஞர்கள் முதல் தமிழகத்தில் தடைக்காலத்தில் கிரிக்கெட் விளையாட போன இளைஞர்கள் வரை இதற்கு நிறைய உதாரணங்களை நாம் காட்டலாம். ஆனால் அண்மையில் பிரான்சில் நடந்துள்ள ஒரு மரணம் இளைஞர்களின் எண்ணம் மிக தவறானது என்பதை காட்டுவதாக உள்ளது. பிரான்சின் தலைநகரம் பாரிஸில் வாழ்ந்து வந்த ஜூலி என்ற 16 வயது சிறுமிக்கு கடந்த வாரம் இருமல் ஏற்பட்டது. இளைஞர்களை கொரோனா ஒன்றும் செய்யாது என்று எண்ணிய ஜூலி தமது உடல் நலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அவருக்கு திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டது. பின்னர் அவரது உடல்நிலை மோசமாகிக் கொண்டே சென்று கடந்த வியாழக்கிழமையன்று ஜூலி கொரோனாவுக்கு பலியானார். பிரான்சில் கொரோனாவுக்கு பலியான மிக இளைய நபர் ஜூலி தான். ஜூலிக்கு வேறு எந்த உடல்நல பிரச்சனைகளும் இல்லை என்று அவரது தாயார் ஊடகங்களுக்கு தொலைபேசி மூலம் அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். எனவே ஜூலியின் மரணத்திற்கு கொரோனாதான் ஒரே காரணமாக உள்ளது. எனவே கொரோனா பாதித்த இளைஞர்கள் இறக்கும் விகிதம் குறைவு என்றாலும் கூட கொரோனாவால் இளைஞர்கள் இறக்கவே மாட்டார்கள் என்பது உண்மையல்ல என்பதையும், கொரோனா யாரை வேண்டுமானாலும் கொள்ளக்கூடியது என்பதனால் கொரோனா விவகாரத்தில் பாதுகாப்பையும் மருத்துவ ஆலோசனைகளையும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதையும் இளைஞர்கள் கட்டாயம் உணர வேண்டும்